அன்பான என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கவிருப்பது அழவள்ளியப்பா அவர்களின் நகைச்சுவை கட்டுரைகள் வாழ்க்கை வினோதம். தலைப்பு தலைக்கு வந்தது. வீதியில் மேலச்சத்தம் கேட்டது. நானும் என் நண்பன் நாராயணனும் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தோம். சுவாமி ஊர்வலம் வந்ததுதான் அந்த சத்தத்துக்கு காரணம். சுவாமி தரிசனம் செய்வதற்கு முன்னால் என் பார்வை மேலக்காரர்கள் மேல் விழுந்தது. அவர்களில் ஒருவர் நெற்றியில் அழகாக பட்டையடித்து, கழுத்தில் சங்கிலியும் இடுப்பில் பட்டும் கையில் தவளுமாக காட்சியளித்தார். முகம் எங்கேயோ அடிக்கடி பார்த்த மாதிரியாக இருந்தது. ஞாபகப்படுத்தி பார்த்து கொண்டே இருந்தேன். இதற்குள் நாராயணன், என்னப்பா என்ன யோசனை, அந்த ஆளையே எடுத்து விடுவது போல பார்க்கிறாயே என்று கேட்டான். ஒன்றுமில்லை, இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியாக இருக்கிறதே, அதுவும் அடிக்கடி. ஓஹோ, அவர்தான் மிலிட்ரி ஹேர் கட்டிங் சலூன் ப்ரொப்ரைட்டர் ஆறுமுகம், தெரிந்ததா? இதை சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே அந்த ஆசாமி சாட்சாத் ஆறுமுகம்தான் என்பதை அறிந்து கொண்டேன். அவனது உடையும் அவன் புகுந்திருக்கும் வேலையுமே கொஞ்சம் முன்பாக அவனை என்னால் அறிய முடியாதபடி செய்துவிட்டன. ஆமாம், ஆறுமுகத்திற்கும் இந்த வேலைக்கும் என்ன சம்பந்தம் என்றேன். அடடா, இது தெரியாதா? ஜார்ஜ் டவுனிலே பாதி நாவிதர்களுக்கு மேல் மேலம் வாசிக்கிறார்கள். இது அவர்களுடைய சைட் பிஸ்னஸ் என்றான் நாராயணன். ஆறுமுகத்துக்கும் சங்கீத உலகத்துக்கும் நேரடியான சம்பந்தம் உண்டு என்பதை அப்பொழுதுதான் கண்ணார கண்டேன். ஆறுமுகம் ரொம்ப நல்லவன். மரியாதை காட்டுவதில் அவனுக்கு சமானம் அவன்தான். நீ உனக்கு என்று யாராயிருந்தாலும் மரியாதை இல்லாமல் பேசும் பட்டணத்தில் வாங்க இருங்க என்று மரியாதை காட்டினால் யாருக்குத்தான் அவன் மேல் பிரியம் இல்லாதிருக்கும்? அத்துடன் கண்ட இடத்திலெல்லாம் நமக்கு சலாம் போடுவதும், சலூனுக்கு சென்றால் மிகுந்த மரியாதையுடன் ஆசனம் தந்து உட்காரச் செய்வதும், இடையிடையே தமாஷாக பேசுவதுமே அவனுக்கு நல்ல பெயரை சம்பாதித்து கொடுத்துவிட்டன. அவனுடைய சலூனுக்கு பெயர் மிலிட்ரி ஹேர் கட்டிங் சலூன் என்றிருந்தாலும், யுத்த காலத்தில் கூட மிலிட்ரியைச் சேர்ந்தவர்கள் அங்கே விஜயம் செய்ததில்லை. காரணம், அது ஓர் உதுப்புறமாக இருப்பதுதான். இருந்தாலும் எப்போதும் அங்கே ஒரே கூட்டம்தான். எல்லோரும் வாடிக்கையாக வருபவர்கள். உதுப்புறமாக இருந்தாலும் எல்லோரையும் அங்கே அழைத்து வந்து வாடிக்கையாளர்கள் ஆக்கிவிடுவது எது தெரியுமா? சலூன் ஆறுமுகம் நடந்து கொள்ளும் விதம்தான். அவனது எண்ணற்ற வாடிக்கையாளர்களில் நானும் ஒருவன் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக கிராப் செய்து கொள்வது, எண்ணெய் தேய்த்துக் கொள்வது என்றால் எனக்கு வேப்பெண்ணெய் சாப்பிடுவது போலத்தான். இந்த இரண்டும் இல்லாவிட்டால் மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழலாம் என்பதுதான் என்னுடைய சித்தாந்தம். முன்காலத்தில் சில ராஜாக்கள் தூங்கும் போதே நாவிதன் வந்து வேலையை முடித்து விடுவானாம். ராஜா எழுந்து எதிரே இருக்கும் கண்ணாடியை பார்த்தவுடன்தான் முகம் வழுவழு என்றிருப்பது தெரியுமாம், சந்தோஷப்படுவாராம். ஏன், பட்டாளங்கள் கூடாரம் அடித்திருக்கும் சில இடங்களில் கூட இப்படி நடப்பதாக கதை சொல்லுகிறார்கள். கூடாரத்துக்கு வெளியே தலையை இழுத்து ஷவரம் செய்துவிட்டு பிறகு தலையை உள்ளே தள்ளிவிடுவார்களாம் நாவிதர்கள். இவை உண்மையோ பொய்யோ, எப்படி இருந்தாலும் இது மாதிரி தூங்கும் போது சவரம் செய்துவிட்டால் நல்லதுதான். ஆனால் முகசவரமாயிருந்தால் இப்படி செய்து கொண்டு விடலாம். கிராப் எப்படி செய்து கொள்வது? முடியாத காரியம்தான். தன் கையே தனக்குதவி என்ற பழமொழியை செய்கையாக முகசவரத்தில் வேண்டுமானால் காட்டலாம். ஆனால் கிராப் செய்து கொள்வதில் காட்ட முடியுமா? கிராப் செய்து கொள்வதில் என்ன அவ்வளவு சிரமம் என்று கேட்கிறீர்களா? அதைத்தான் சொல்லப் போகிறேன். ஆறுமுகம் சலூனில் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே கூட்டம்தான். அங்கு இருக்கும் நெருக்கடியை பார்த்தாலே உலக நெருக்கடியை ஒருவாறு உணர்ந்து கொண்டு விடலாம். காலையில் 5:30 மணிக்கு போனால் ஒருவேளை இடம் கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக எழுந்திருப்பது எப்படி? பஸ்ஸிற்கும் ரயிலுக்கும் தான் எல்லோருடனும் போட்டி போட வேண்டியிருக்கிறது. சூரியனுடனுமா எழுந்திருப்பதில் போட்டி போடுவது? முன்னால் சூரியன் தான் எழுந்திருக்கட்டுமே என்று விட்டு விடுவதுதான்
என் ஸ்பாவம். அப்படியிருக்க எப்படி சலூன் திறந்தவுடனேயே ஆஜராவது? நன்றாக விடிந்ததும் தான் நான் எழுந்து செல்வேன். ஆனால் நேரே சலூனுக்கு போய்விடுவது என் வழக்கமல்ல. எங்கேயோ அவசர வேலையாக போவது போல சலூனை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே நேராக போவேன். கூட்டம் அதிகமாக இருந்தால் நேராகவே சென்று வேறு வழியாக வீடு வந்து சேர்ந்து விடுவேன். குறைவாக இருந்தால்தான் நேராகவே உள்ளே நுழைவேன். சலூனுக்கு பக்கத்தில் செல்லும் போது கொஞ்சம் தயங்கினாலும் போதும், ஆறுமுகம் சலாம் போட்டு உள்ளே அழைக்க ஆரம்பித்து விடுவான். அவனுடைய அழைப்பை தட்டி கழிப்பது எப்படி? நான் எவ்வளவுதான் முன் ஜாக்கிரதையாக போனாலும் சலூனில் 5-6 நபர்களுக்கு குறைவாக இருப்பதே இல்லை. அங்கு உள்ளதே 3 ஸ்தானங்கள்தான். இவற்றில் காலி ஏற்படும் ஸ்தானத்தை முன்னால் வந்தவர்கள்தான் வரிசைப்படி நிரப்புவது வழக்கம். கடை வீதிகளில் உள்ள சலூன்களைப் போல ஆறுமுகம் புது பத்திரிகைகள் வாங்கி போடுவது கிடையாது. எல்லாம் 4-5 வருஷங்களுக்கு முன்பு வந்தவைகள்தான். புது பத்திரிகைகளையாவது நாம் எங்கேனும் இலவச வாசக சாலைகளில் படித்து விடலாம். ஆனால் பழைய பத்திரிகைகளை பார்ப்பது அவ்வளவு சுலபமா? அத்துடன் அந்த பழைய பத்திரிகைகளின் வளர்ச்சியையும் தாழ்ச்சியையும், ஏன் மறைவையும் கூட அறிந்து கொள்ளலாம் அல்லவா? உள்ளே நுழையும் போது, உட்காருங்க, இதோ 5 நிமிஷம்தான் என்று ஆறுமுகம் சொல்லியிருந்தாலும் குறைந்தது 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டும் என்னுடைய முறை வருவதற்கு. வேலையெல்லாம் கெட்டு விடுவதோடு ஆபீஸ் மேனேஜரின் முன் போய் லேட்டாக சென்றதற்கு விளக்கம் கூற வேண்டியதும் வரும். வேறு சலூன்களுக்காகவாவது போய்விடலாம் என்றால் அங்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள் இல்லாமலா இருக்கின்றன? அப்படியே வேறு இடங்களில் சென்று சவரம் செய்து கொண்டாலும் ஆறுமுகம் கடையை தாண்டித்தானே வீடு செல்ல வேண்டும். அப்பொழுது அவனிடம் தலையை காட்டாது இருக்க முடியுமா? அவன் நம்மேல் வைத்திருக்கும் மரியாதைக்கு பங்கம் வந்துவிட்டால் என்ன செய்வது? ஆறுமுகம் முதலாளியாகையால் ஒரு சிலருக்கு தாம் அவனே நேராக சவரம் செய்வது வழக்கம். அந்த ஒரு சிலருள் நானும் ஒருவன். நமக்கு சவரம் செய்து கொண்டிருக்கும் போதே வீதியில் போகும் ஒவ்வொருவரையும் சலாம் செய்து உள்ளே அழைப்பதிலும், சவரம் செய்து கொண்டவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கி பெட்டியில் போட்டு பூட்டி சாவியை சட்டப்பைக்குள் போட்டுக்கொண்டு அவர்களுக்கு சலாம் போட்டு வழி அனுப்புவதிலும் இடையிடையே நேரத்தை போக்கிவிடுவான். அத்துடன் பலகாரம், டீ முதலியவற்றை வேறு வாங்கி வரச் செய்து நமது அனுமதி பெற்று சாப்பிட ஆரம்பித்து விடுவான். சவரம் செய்யும் போது குதிரை வண்டிக்காரர்களும் போட்டோக்காரர்களும் ட்ரில் மாஸ்டர்களும் படுத்தும் பாட்டை விட அதிக பாடு படுத்தி விடுவான். சார், கொஞ்சம் தலையை குனிந்து கொள்ளுங்கள். சார், கொஞ்சம் இப்படி திரும்புங்க. கொஞ்சம் மேலே, கொஞ்சம் கீழே என்று கழுத்தை திருகாமல் மற்றவற்றை எல்லாம் செய்து விடுவான். கத்தியை எடுத்து மூக்குக்கு கீழே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் கண்ணீர் கலங்கும். அது நல்ல கத்தியாக இருந்தால் அல்லவா? பட்டாவை தீட்டியல்லவா நமது தோலை பதம் பார்க்கிறான்? ஒரு சமயம் இப்படித்தான் சவரம் செய்து கொண்டிருந்தான். அடுத்த வீட்டில் ஏதோ அழுகை குரல் கேட்டது. ஆறுமுகம் என்னை பார்த்து, சார், இங்கே அடுத்த வீட்டிலே இறந்து போனாங்களே, அவங்க உங்களுக்கு சொந்தமா என்று கேட்டான். ஏன், அப்படி ஒன்றும் இல்லையே. அப்படின்னா நீங்க இன்னும் ரொம்ப தங்கமானவங்க சார். என்னப்பா அப்படி சொல்கிறாய்? இல்லை, அந்த அழுகை குரலை கேட்டவுடனேயே மலமளவென்று கண்ணீர் வந்துவிட்டதே. அனுதாபத்தால் கண்ணீர் வரவில்லை, கத்தியின் செய்கையால் தான் கண் கலங்குகிறது என்பதை நான் அவனிடம் சொல்லியிருப்பேன். ஆனாலும் என்னுடைய தங்கமான குணத்தை கெடுத்துக்கொள்ள விரும்பாது சும்மா இருந்துவிட்டேன். ஏன் சார், நீங்க ஏன் மீசை வச்சுக்கப்படாது என்று ஒரு தடவை கேட்டான். எனக்கும் ஆசைதான் பாரதியைப் போல மீசை வைத்துக்கொள்ள. அத்துடன் மூக்குக்கு கீழே ஆறுமுகத்தின் கத்தி போகாது தடுத்தும் விடலாம் அல்லவா? வைத்துக் கொள்ளலாம், ஆனாலும் வீரமும் இருக்கணும், மீசையும் இருக்கணும். என்னை போல ஆளுக்கெல்லாம் மீசை எதுக்குப்பா? வேண்டாம் என்றேன். ஆமாம் சார், வாஸ்தவன்தான், கரப்பாம்பூச்சி கூடத்தான் மீசை வச்சிருக்கு என்றான் சிரித்து கொண்டே. இவ்வளவு பிரியமாக இருந்தாலும் ஆறுமுகம் எனக்கு இப்பொழுது கொஞ்சம் பிடிக்காதவனாகிவிட்டான். காரணம், ஒரு நாள் எனக்கு கிராப் வெட்டி கொண்டிருந்தான்.
வீதியில் மேலச்சத்தம் கேட்டது. ஆறுமுகமும் மேலக்காரர் கூட்டத்தில் ஒருவனானதால் மேலத்துக்கு தக்க தாளம் போட ஆரம்பித்து விட்டான். கையால் அல்ல, கையில் வைத்திருந்த கத்தரிக்கோளால் டக் டக் என்ற சப்தம் உண்டாக்கி சவர வேலையோடு தாளம் போடும் வேலையையும் சேர்த்து கொண்டான். நானும் இதில் லைத்து விட்டேன். கொஞ்ச நேரம் சென்று பார்த்தால், ஐயோ, என் தலைமயிர் சில இடங்களில் ரொம்ப குட்டையாகவும் சில இடங்களில் அடியோடும் அலங்கோலமாக வெட்டப்பட்டிருப்பது கண்ணாடியில் தெரிந்தது. இதை பார்த்ததும் எனக்கு கோபம் அபாரமாக வந்துவிட்டது. வெளியில் தலை காட்ட முடியாதே என்பதை நினைத்து வருந்தினேன். இருந்தாலும் ஆறுமுகம், சார் மன்னிச்சிடுங்க சார், தெரியாம பண்ணிட்டேன், சம்மர் கிராஃப்ட் பண்ணிவிடலாம் சார் என்று யோசனை சொல்ல ஆரம்பித்தான். எப்படி மழைக்காலத்தில் சம்மர் கிராப் செய்கிறானாம், என்ன செய்வது? இப்பொழுது அவன் யோசனைப்படியே சம்மர் கிராப் வைத்து விரைவாக வளர்த்து வருகிறேன். நல்ல வேளை, தாளம் போடும் போது மெய்மறந்து காது மூக்கு இவைகளை கத்தரிக்காது தலைக்கு வந்ததை தலைமையிரோடு விட்டுவிட்டானே. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.